வாழ்க வளமுடன், வளர்க பசுமையகம். விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு, சயின்டிபிக் கிரவுண்ட் வாட்டர் சர்வே. உள்ளது உள்ளபடி உணர்வோம். ஒரு உண்மை, அது மிகவும் கசப்பான உண்மை. நெல்லை மாநகராட்சியினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் போர்வெல் போட தகுதியற்றவை. தாமிரபரணிங்கிற ஆறு மட்டும் இல்லைன்னா இது வந்து ஏறக்குறைய ஒரு பாலைவனம் தான். காரணம் என்னன்னா, நெல்லை மாநகராட்சியினுடைய பெரும்பான்மையான பகுதிகளில், அதாவது பேட்டையில் ஆரம்பித்து டவுனு ஜங்ஷனுடைய சில பகுதிகள், வண்ணாரப்பேட்டை, உக்கரகுளம், பாளையங்கோட்டையினுடைய பெரும்பான்மையான பகுதிகள், மேலப்பாளையம், முன்னீர்பள்ளம், தக்கரமால்புரம், இந்த பகுதிகள் எல்லாமே மிகவும் கடினமான பாறைகளால் உருவாக்கப்பட்டது. அதாவது 10 அடி, 15 அடி, 20 அடி, அதிகபட்சம் 30-35 அடிக்குள்ள எல்லாமே கடின பாறைகள் தான். நீர்மட்டம் மேலே இருக்கும். காரணம் வந்து நீர் உட்புகாத கடின பாறை என்பதால் நீர்மட்டம் வந்து எப்பவும் மேலேயே இருக்கும். தாமிரபரணி ஆற்று கால்வாய் பாசனம், அந்த குளத்து பாசனம், வயல்கள், சுற்றியுள்ள வயல்கள், இவை காரணமாக நிலத்தடி நீர் மட்டம் மேலே இருக்கிறது. 35 அடி 40 அடி சேவை இருந்தாலேயே அது கோடை காலத்திலையும் வத்தாத தண்ணி கொடுக்கும். பெரும்பான்மையான பகுதிகளில் 10 அடிக்குள்ள 20 அடிக்குள்ள கருங்கல் பாறை வந்துட்டுனா, கடின பாறை வந்துட்டுனா, அது போர்வெல், கோடை காலத்தில் போர்வெல்ல தண்ணி இருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று மதியம் ஒரு இடத்துக்கு ஆய்வு பணிக்கு சென்ற இடம் வந்து எஸ்டிசி காலேஜுக்கு மேற்கே உள்ள ஒரு இடம், அருவிங்கிற பேக்கரிக்கு கிழக்க ஒட்டி உள்ள ஒரு பகுதி. போர்வெல் எதுவும் போடலை. ஆய்வு பணி செய்து பார்த்ததில் அங்கேயும் ஒரு 15-18 அடிக்கு கீழே முழுமையான கீழே பாறைகள் மாற்றம், சிதைவு, வெடிப்பு, உழவு எதுவுமே இல்லாத ஒரு பாறை அமைப்பு. போர்வெல் போட பரிந்துரை செய்யலை. இருக்கு, நம்ம வந்து ஜியோபிசிக்ஸ் முறையில் ஆய்வு பணி செய்யறதுல என்ன நன்மை கிடைக்கணும், அந்த உள்ளது உள்ளபடியான உண்மை தெரிஞ்சிருது. இருக்கிறதுல பெஸ்ட் இடம், அதாவது அந்த ஏரியா மோசமான ஏரியா இருந்தாலும் இருக்கிறதுல ஓரளவுக்கு அந்த வெடிப்பு, அந்த ஓரளவுக்கு மேல உள்ள சிதைவு உள்ள இடத்த மட்டும் கண்டுபிடிக்க முடிகிறது. இப்போ 1.8 அப்படிங்கிற கடினத்தன்மை வந்த ஒரு இடத்துல 1.0ங்கிற ஒரு கடினத்தன்மையை தான் உருவாக்க முடியும், கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. மீதி இடம் எல்லாமே 1.6, 1.5, 1.4 அந்த ரேஞ்சில் இருக்கு. 1.0ங்கிற இதில் போட்டால் அந்த 15 அடிக்குள்ள வரக்கூடிய ஈரப்பதம் மட்டும்தான், அந்த கசிவு நீரை மட்டும் அவங்க ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி போர்வெல் போடும்போது தண்ணி வெளியே வராது. கீழே கல்குவாரிலாம் இருக்கு. பாளையங்கோட்டை எஸ்டிசி காலேஜுக்கு மேற்கே உள்ள இடம் இது, அறிவிக்கிற பேக்கரி. அறிவிக்கிற பேக்கரியை ஒட்டி உள்ள கிழக்கு உள்ள இந்த மனை போதும் மாட்டுங்க.
மொதல் இடத்துல இவ்வளவு கடினமான பாறை அமைப்பு இருக்கு. இது ரெண்டாவது இடம். அதோட இது பரவாயில்ல, சரியா நடந்து அடைவாங்க. அடிங்க தம்பி பாப்போம். அடிங்க, நீங்க கை எடுத்துருங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு, புளோரிங் இருக்கு, சிமெண்ட் அடிங்க. இன்னும் போட்டோம். சரி, மாட்டிட்டு வாங்க.